தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும்போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். Purity and positivity. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom today. எல்லாருக்கும் வணக்கம். நான் திவ்யா சத்யராஜ். நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. என்னோட பேஷண்ட் ஒருத்தர் மருந்து வாங்குறதுக்காக மருந்து கடைக்கு போயிருக்கிறார். அவர் வாங்கின 4 மருந்தில் 3 மருந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போன மருந்து, அதாவது காலாவதியான மருந்து. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போன மருந்துகள் உபயோகிக்கிறனால பல உடல் உபாதைகள் வரலாம். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். இது பல தடவை பல மருந்து கடைகளில் நடந்திருக்கு. மக்கள் நீங்கள் வாங்குகிற எல்லா மருந்துகளுக்கும் மளிகை பொருள்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி வாங்குங்க. குறிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு வாங்குகிற மெடிசின்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், சிரப்ஸ், க்ரீம்ஸ், ஷாம்பூஸ், பால் பவுடர், இப்படி எது வாங்கினாலுமே எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி வாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த துறையிலையுமே தவறுகள் நடக்கக்கூடாது. ஆனால் மருத்துவத்துறையில் தவறுகள் நடந்தால் அது மனிதனின் உடல் நலத்திற்கும் உயிருக்கும் ஆபத்து. மருந்து கடைகள் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசில் தாங்க மருந்து வாங்குகிறாங்க. அவங்க வாங்குகிற மருந்து அவங்கள குணப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தாங்க மருந்து வாங்குகிறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக மக்களோட அறியாமையை பயன்படுத்துறது மனிதநேயமற்ற செயல். பணத்தை விட மனிதநேயம் தாங்க முக்கியம். மருத்துவத்துறைக்குன்னு ஒரு நியாயம், தர்மம் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. உங்கள் கடைகளில் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போன மருந்துகளை டிஸ்போஸ் செய்ய ஒரு சிஸ்டம் அமைக்க வேண்டும். ஸ்டாப் எக்ஸ்ப்ளாய்டிங் பேஷண்ட்ஸ். நன்றி, வணக்கம். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும்போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். Purity and positivity. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom today.